ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து மிக்சியில் அரைக்காமல் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம செய்யலாம். பூண்டு கிரேவிக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியில் இருக்க அந்த பட்டை அந்த கோதெல்லாம் வந்து எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். அஞ்சு நான் தக்காளி பழம் எடுத்திருக்கேன், கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோம்பு இருக்குள்ள பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறத வந்து எடுத்துருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வணங்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, கசக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10-15 போட்டால் போதும். இங்கே பார்த்திங்கன்னா கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வரமிளகாய் பொடி. இங்கே நல்லெண்ணெய் நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் எடுத்திருக்கேன், அதிலே ஒரு கப் வெங்காயமும் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. பேன் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நான் கடுகு உளுந்து பருப்பு சேர்ந்து போட்டிருக்கேன். கடுகு உளுந்து பருப்பு சேர்ந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சு வருது. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, லைட்டாக கலர் வந்தாலே போதும். இப்போ நமக்கு தேவையான அளவு கருகப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கப் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் நமக்கு சரியாயிடும். கேஸ்டபிள் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த மாதிரி அடிக்கொடுக்க கிரேவி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே நம்ம எண்ணெயில் வணக்கி எடுத்துக்கோங்க. பூண்டை வந்து நீங்கள் வந்து அப்படியே பெருசு பெருசாக போடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக வந்து நமக்கு வணங்கிடும். அதில் இருக்க முன்னாடி இருக்க அந்த கோம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கட் பண்ணி விட்ருங்க. ஸோ நல்ல ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டோட தோல் வந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு கப்பு போட்டிருந்தோம் பூண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு ஆகிடுச்சு நல்லா. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் 1 கப் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெங்காயம் போடும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இது நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்பவே அருமையாக வணங்கி வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே கோல்டன் கலரில் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வரமிளகாய் பொடி எல்லாமே போட்டுக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் பொடி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வணக்கிடாதீங்க, அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். ஸோ நல்லா வணங்கட்டும், அப்படியே ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வணங்கும் அப்படின்றதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புளி கரைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உடனே டக்குன்னு சூப்பராக கரைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஊற்றி கரைச்சோம்னா நல்லாயிருக்கும். கரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரைச்சி நம்ம நல்லா எடுத்தாச்சு. இந்த உள்ளே இருக்க வேஸ்டெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு புளி தண்ணியை மட்டும் கடைசியாக ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு நல்லா அப்படியே வணக்கி விட்டுக்கிட்டே கொஞ்சம் நேரம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே வணங்கி வந்துருச்சு. இப்போ அந்த பூண்டு இதுலாம் பார்த்தீங்கன்னா காரம் நல்லா சாந்திருக்கும். இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ லைட்டாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, நம்ம கிரேவிக்கு எப்பவுமே லைட்டாக தான் சேர்த்துக்கணும். இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. நமக்கு தக்காளியோட தோல் மட்டும்தாங்க தெரியுது, அந்தளவுக்கு சூப்பராக நல்லா வணங்கி வந்துடுச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லாவே கெட்டியாக வெந்து வந்துருச்சு. நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். பூண்டு கிரேவி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவே இருந்ததுங்க. நீங்கள் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சு சாப்பிட்லாமா அப்படின்ற அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த பூண்டு கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.